இன்று ரொம்ப ரொம்ப விசேஷமான மகாலய அமாவாசை. நமக்கு இருக்கும் பித்ருசாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க, குலசாபம் நீங்க, இதுவரை பித்ரு தர்ப்பணமே செய்ய தவறியவர்கள் கூட ஒருமுறை காதால் கேட்க வேண்டிய நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை தான் பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் அத்வைத வாஸ்தவமதே பிரணமச்சனானாம் சம்பாதனாய த்ருதமானவ சிம்ம ரூபம் பிரல்லாத போஷண ரதம் பிரணதைக வஷ்யம் தேவம் முதாக்கமபி நௌமி கிருபா சமுத்ரம் நதஜன வசன ருதத்வ பிரகாஷ காலஸ்ய தைர்க்யம சஹிஷ்ணுஹு மகாவிஷ்ணும் வக்ஷோ விதாரணம் யச்சக்ரே ஹார்தம் தமோஹந்தும் சத்ரோரபி கருணாப்திம் நரஹரிவபுஷம் நமாமிதம் விஷ்ணும் ரிபுஹ்ருதய ஸ்திதிதராஜசகுணமேவா ஶ்ருங்மிக்ஷேண கரஜாக்ரைஹி யத்தே யஸ்தம் வந்தே பிரஹல்லாத பூர்வபாக்ய நிச்சயமஹம் பிரஹல்லாதம் பிரணமச்சன பங்க்தே குர்வந்தி திவிஷதோ ஹன்யே பிரஹல்லாத பிரஹல்லாதம் சித்ரம் குருதே நமாமி யஸ்தமஹம் ஷரதிந்து குந்ததவலம் கரஜ பிரவிதாரிதாசுராதீஷம் சரணாம்புஜரதவாக்யம் தரசைவ ருதம் ப்ரகுர்வதஹ மீடே முகேன ரௌத்ரோ வபுஷாச சௌம்யஸ்ஸன்கஞ்சனார்த்தம் ப்ரகடீகரோஷி பயஸ்ய கர்த்தா பயக்ருத்வ மேவேத்யாக்யா ப்ரசித்திர்யதசாம்ஷயா அபூத். இந்த நரசிம்ம பெருமானின் ஸ்தோத்திரத்தை நரசிம்ம சப்தஸ்தவம் என்று சொல்லுவார்கள். சப்த என்றால் ஏழு என்று பொருள். நமது ஏழு ஜென்ம பாபங்கள் நீங்கவும் நமது ஏழு தலைமுறைகளுக்கான சாபமும் தோஷமும் நீங்கவும் இந்த நரசிம்ம பெருமானின் ஏழு மந்திரத்தை சொன்னால் போதும். அதுவும் இன்றைய நாள் மகாலய அமாவாசையில் இந்த மந்திரத்தை நாம் ஒருமுறை சொன்னாலோ கேட்டாலோ பித்ரு சாபங்களும் பித்ரு தோஷங்களும் குலசாபங்களும் நீங்கும். இதுவரை நாம் பித்ரு தர்ப்பணமே செய்யவில்லை என்றாலும் அந்த தோஷம் அனைத்துமே இந்த மந்திரத்தால் நீங்கிவிடும். இன்று மகாலய அமாவாசையில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நரசிம்ம பெருமானோட மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். அரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி.